உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகராட்சி 59வது வார்டில் 10 லட்சம் மதிப்பிலான சிறுவர் விளையாட்டு பூங்காவினை சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் திறந்து வைத்தார். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவை மாநகராட்சி 59வது வார்டு ஒண்டிப்புதூர் படக்கே கவுண்டர் வீதியில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்காவினை கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் திறந்து வைத்தார். அப்போது சிங்காநல்லூர் பகுதிக்கழக செயலாளர் எஸ் எம் சாமி, வட்டக்கழக செயலாளர் பாபு பூவிந்தன், கழக நிர்வாகிகள் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர்.